ஹாய் ஹலோ தமிழகத்துக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கூடை தாங்க. இது நம்ம ஃப்ளாக் மாடல்ல தான் இந்த கூடையை போட்டிருக்கேன். இதுக்கு நான் வந்து சக்கரம் வந்து வைக்கலை, ஏன்னா நம்ம கூடையில் எது வேணாலும் யூஸ் பண்ணுவோம். தேசிய கொடிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதனால் நான் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேனே தவிர நான் சக்கரம் வைக்கலை. உங்களுக்கு சக்கரம் வேணும்னா இந்த ஃப்ளவர் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் அதை மாதிரி போட்டுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு நான் வேறு கூடையில் உங்களுக்கு எப்படி போடணுன்றத நான் சொல்லித்தரேன். இந்த கூடையில் நான் வந்து சக்கரம் வைக்கலை, இதே மாதிரி தான் போட்டிருக்கேன். வாங்க இதை எப்படி போடலான்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கூடையில் இந்த மூணு கலரும் எப்படி தனித்தனியாக வந்ததுன்றதுக்கு தனி மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் தான் நான் இந்த கூடையை போட்டிருக்கேன். இது சின்ன வீடியோ தான், இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையானது சொல்கிறேன், க்ரீனில் ஒரு கட்டு ஒயரு, ஒயிட்டில் ஒரு கட்டு ஒயரு, அதுக்கப்புறம் ஆரஞ்சில் ஒரு கட்டு ஒயர் எடுத்திருக்கேன், அலக்க ஸ்கேலு, கட் பண்ண கட்டுரு. வாங்க இப்போ மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த கூடைக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 3¼ 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நாம் எப்பவும் போல் கூடைக்கு அளந்து விடுற மாதிரி நம்ம அளந்து விடக்கூடாது. இதுக்கு நாம் வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு கட் பண்ண ஒயரை நான் சேமாக மடிச்சுக்கிட்டேன். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ரன்னிங் ஒயரில் 1¼ அடி தான் விட்டுருக்கேன் இந்த சைடுக்கு. நம்ம இப்போது பேஸ் போட ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த அளவு விட்டோம்னா போதும், இதுக்கு மேலே விடாதீங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டோம். இப்போது இந்த கம்மியாக இருக்கிற இந்த ஒயரு நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்குது, ரன்னிங் ஒயரு ரைட் சைடில் வந்திருக்கு. இனிமேட்டு நம்ம இதை மொத்தமாக இருக்கிற கட் பண்ண ஒயர் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எப்படி 1¼ விட்டோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 1¼ விடணும். விட்டுட்டு நான் பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். 20 கட் பண்ண ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அகலை வந்து 10 வச்சுருக்கேன். 10 வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் அப்படியே ஒரு 6 வருஷம் போட்டுட்டு வந்திருக்கேன். க்ரீன்லேயே 6 வருஷம் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம தேசிய கொடியில் ஃபஸ்ட்டு பச்சை கலர் தான் வரும் பார்த்தீங்களா, அதனால் இந்த பச்சை கலர் ஒயர் வச்சு நான் 6 லைன் போட்டேன். இப்போது இதுக்கப்புறம் நமக்கு ஒயிட் வரணும், அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒயிட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஒயர் கட் பண்ணிக்கணும். அளவு என்னன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அதுக்கு கூட வந்து 5 அங்குலம் எடுத்துக்கணும், அதாவது 1½ ஸ்கேலுக்கு 1 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம சுற்றி எவ்வளோ இருக்கோ கூட இதுவோ அந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி போடலான்றத நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து 7 லைன் போட போகிறேன் க்ரீன்லேயே. இதை 7 நான் பிரிச்சுக்கிறதுக்காக போட போகிறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒயிட் ஒயரை நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அதனால் நான் 6வது லைன் போடும்போதே நான் ஒயிட் ஒயரை இப்படி கட் பண்ண ஒயரை நான் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 5 லைன் சேர்த்துருக்கேன், சொருகி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நாம் வந்து இங்கே ஒரு மேலே க்ரீனில் ஒரு லைன் போடணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நாம் வந்து ஒயிட் ஒயரை சொருகிக்கணும். அது இது நம்ம வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கூட எடுக்கிறீங்களோ, இப்போ நான் சொல்கிற அளவே நீங்கள் எடுத்தீங்கன்னா மொத்தம் ஒயிட்டில் 60 ஒயர் நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் இதை விட கூட்டிக்கிட்டாலும் குறைச்சிக்கிட்டிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, இங்கே 20, இங்கே 20, மொத்தம் டோட்டலாக 60 வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம 6th லைன் போட்டு முடிச்சிட உடனே
எல்லா ஒயரையும் நம்ம ஒயிட் ஒயரை சுருக்கிக்கணும். அதாவது பாருங்கள், அஞ்சு நாட் முடிகிற வரைக்கும் நான் சுருக்கியிருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு நாட்டில் நான் சுருகலை விட்டுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வச்சு இதை அப்படியே ஒரு க்ரீனில் ஒரு லைன் போடணும். நான் மொத்தமாக சுருக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஒயர் சுருக்கிட்டேன். ஒரு லைனும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இது ஃபினிஷ் பண்ணுற இடம் வந்துட்டேன். எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி மடிச்சுக்கணும். ஒயிட் ஒயர் உள்ளே இருக்கணும், க்ரீன் ஒயர் மேலே வரணும். பாருங்கள், இப்படி உள்ளே வச்சு நம்ம சுற்றி இந்த வெள்ளை ஒயர் நம்ம தெரியாத அளவுக்கு இந்த க்ரீன் ஒயரால் நம்ம மறைச்சிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். பாருங்க, இப்போ ஏணிப்படி முடிச்சு நாம் போட்டுக்கணும். எப்படி ஏணிப்படி முடிச்சு போடணுன்றது தெரியும். இதில் நம்ம ரெண்டு ஒயராக இருக்கிறதுனால எப்படி போடணுன்றதே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். நம்ம எப்பவும் போலயே தான் இதை நம்ம இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த லூப்புள்ளே விட்டுறணும். இதை இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒயர் இப்போ வந்து சின்னதாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ஒயரை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ரீன் ஒயர் எடுத்தோன்னா அது உள்ளே கரெக்டாக போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உள்ளே சொருகியிருக்கிற ஒயிட் ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் வந்து க்ரீன் ஒயரை இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடித்து வந்துடும். இதோடு நமக்கு இந்த க்ரீன் ஒயர் போதும். நான் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதோட ஏணிப்படி போட்டு க்ரீன் ஒயரை நம்ம கட் பண்ணிட்டோம். நான் அதுக்கு பக்கத்தில் இருந்தே எடுத்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டேன் நான் ரன்னிங் ஒயரை. இதை பாருங்கள், இந்த க்ரீன் கலரை ரைட் சைடில் உள்பக்கமாக தள்ளிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த க்ரீன் ஒயரை ரைட் சைடில் உள்பக்கமாக தள்ளிட்டு இப்போ எடுத்திங்கன்னா இந்த ஒயிட் ஒயர் வந்துடும். நம்ம எப்போவும் போல் அப்படியே நம்ம நார்மல் நாட் போட்டு வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த சைடில் க்ரீன் ஒயர் வந்து பேக்கில் போயிடுச்சு. பாருங்கள், ஒயிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. நீங்கள் இந்த பக்கம் தள்ளாதீங்க, ரைட் சைடில் தள்ளுங்கள். நீங்கள் இந்த ரைட் சைடில் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஒரு லூப் ரெடி பண்ணி நாம் அப்படியே ஒயிட்டில் போட்டே வர வேண்டியது தான். கீழே ஏழு லைன் போட்டிருக்கோம், அதே மாதிரி ஒயிட்லேயும் நம்ம ஏழு லைன் போடணும். க்ரீனில் ஏழு, ஒயிட்டில் ஏழு. இப்போ பாருங்கள், இதை ரைட் சைடில் தள்ளிட்டு இதே மாதிரி சுற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். நம்ம இதே மாதிரி தான் நம்ம இந்த ஏழு லைனும் போட்டுக்கிட்டே வரணும். ஏணிப்படி முடிச்சு போட்டு நாம் இதை அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். கொஞ்சம் நல்லா இப்படி கேப் விட்டுறாதீங்க, இப்படி இழுத்து இழுத்து போடுங்க, சரியாக வந்துடும். இதை ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் போகிற க்ரீன் ஒயரை நம்ம இங்கே நாலு அஞ்சு ரோ போட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம சொருக்கி விட வேண்டியது தான். இதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த கூடையை போட்டு முடிச்சிட்டேன். இங்கே ஒயிட்டுக்கு என்ன அளவு எடுத்தனோ ஒயரு அதே அளவுக்கு தான் ஆரஞ்சும் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ஏழு லைன் போட்டு நான் மடித்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி சொருகி விட்டுருக்கேன்னு பாருங்கள். இந்த கீழே ஒயிட்டை இப்படியே நம்ம ஒரு லைன் போட்டுவிட்டோம் பார்த்தீங்களா, ஆரஞ்சோடு சேர்த்து வச்சு அப்படியே இந்த கீழ்ப்பக்கம் ஒயிட்டில் அப்படியே சொருகிட்டேன். இந்த க்ரீனை வந்து அப்படியே இங்கே சொருக்கியாச்சு. அது கூடயே அப்படியே நம்ம ஒயிட்டையும் சேர்த்து சொருக்கிடணும். அவ்வளோதான் இந்த கூடை.
இதுக்கு நான் வந்து ஆண்டில் வந்து போடலை. நம்ம வேறு விதமாக நம்ம எந்த ஆண்டில் வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, இங்கே ஃப்ளாகு போட்டிங்கன்னா நம்ம தேசிய கொடி மாதிரி வரும். நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பொருளும் போட முடியாது. அதனால் கொடிக்குன்னு இருக்கிற பாரம்பரியத்தினால நான் இந்த மாதிரி மட்டும் போட்டுட்டேன். சக்கரம் போடாமல் இப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு எப்படி வசதியோ இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். மறக்காமல் தமிழ் எழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.